गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू शेबा ग्रुप ऑफ स्कूल्स ऑनलाइन क्लास। प्रीवियस क्लास चैप्टर 8 பாத்தோம், கரெக்ட்டா? प्रीवियस क्लासல 8 சாப்டர் 8 அண்ட் தென் 7 6 இந்த 3 சாப்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேசிக் ஃபார் த புரோகிராமிங் லாங்குவேஜ் குள்ள கான்செப்ட், அதாவது ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது, அல்கோரிதம்ஸ்னா என்னது, ஃப்ளோ சார்ட்ஸ்னா என்னது, தென் இட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன், அல்கோரிதம்னா என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கோடிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி டிசைட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணணும் டீட்டெயில்ஸ் தான் அந்த அல்கோரிதத்தில் இருக்கும். தென் ஃப்ளோ சார்ட், இது வந்து சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டயக்ராம் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணி தான் என்னது ஃப்ளோ சார்ட். தென் அதுக்கப்புறமா தான் கோடிங் எழுதுவாங்க, ஓகேயா? ஸோ இந்த ப்ரீவியஸ் பார்த்து அந்த 3 லெசன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேசிக் ஃபார் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ். இப்போ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 9 அண்ட் தென் இன்ட்ரொடக்ஷன் டு C++. Introduction to C++ and new language. This is the one of the language, programming language. In the language தான் நம்மளுடைய practical program, ஓகேயா? ஸோ இந்த அதாவது இந்த 9th சாப்டர்லேருந்து நெக்ஸ்ட் வாரம் எல்லா லெசனுமே என்ன தான், இந்த சிபிபி லாங்குவேஜ் தான், ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 9th லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனது இன்ட்ரொடக்ஷன், அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் அதில் உள்ள கான்ஸ்டன்ஸ் அண்ட் அதாவது அந்த சிபிபி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் அது எப்படி, ஹவ் வில் யூ கிரியேட் எ சிபிபி லாங்குவேஜ் அண்ட் தென் கம்பேர் பண்ணது எப்படி, நெக்ஸ்ட் வந்து ரன் எக்ஸிக்யூட் ஃபார் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த பேசிக் கான்செப்ட் அண்ட் தென் ஹவ் வில் யூ கிரியேட் அண்ட் தென் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டில் சாப்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஸ்மால் ப்ரோக்ராம், தென் அதில் நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அந்த ஃபங்க்ஷன்ஸு, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு, லூப்பிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வார சாப்டர்ஸ்ல எல்லாம் நம்ம என்ன அதே கான்செப்டை இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேயா? இப்போ லிசன், டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 115 சாப்டர் 9 இன்ட்ரொடக்ஷன் டு சிபிபி. ஸோ இந்த சிபிபி லாங்குவேஜ் வந்து பேசிக் ஃபார் த சி லாங்குவேஜ், இந்த சி லாங்குவேஜை ஃபாலோ பண்ண சிபிபி லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகே? தென் சிபிபி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்ட் பை வர்ஜில் ஸ்ட்ராப்ஸப் அட் த அட் அண்ட் டி பெல் லேப், அதாவது அட் அண்ட் டி பெல் லேபில் 1979 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிபி லாங்குவேஜ் இஸ் போத் ப்ரொசீஜர் அலைன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ், ப்ரொசீஜர்னால் நம்ம ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். தென் அனதர் வே ஃபார் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ இதுலேயும் ஜிஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹைப்ரிட் லாங்குவேஜ், சிபிபி லாங்குவேஜ் இஸ் இட் கேன் பி ப்ரீ இட் இஸ் ஃபார் த சி லாங்குவேஜ், அதாவது சி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிபிபியில் உள்ள கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிபிபி வாஸ் இந்த டெவலப்மெண்ட் அந்த ஆட் அண்ட் டி லேம்ப் அந்த 1979 இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கா இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஒரிஜினல் டிரைவ் வந்து சி லாங்குவேஜ், அந்த சி லாங்குவேஜில் உள்ள கான்செப்ட் கிளாஸ் அதே மாதிரி எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸுமே சி லாங்குவேஜை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மெனி அந்த இந்த லாங்குவேஜில் வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா CLU அண்ட் தென் ML, அதாவது டில் 1983 வரைக்கும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சி லாங்குவேஜை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் அது அதே கூட ஃபாலோ பண்ணி நியூ சின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் சி வித் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே? 1983 தென் சிபிபி லாங்குவேஜ் வந்து சிபிபின்னு C++ லாங்குவேஜ் ஈக்குவல், ஓகே? சேம் தான், சேம் நேம் தான். ஸோ இது வந்து ISO வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சானலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லேட்டஸ்ட் வேர்ஷன் பப்ளிஷ் 2017 டிசம்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சிபிபி லாங்குவேஜ் வந்து சி ஷார்ப் அண்ட் டி ஜாவா அண்ட் டி நியூர் வெர்ஷன் சி லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேயா? 1979 இதை வந்து ஆட் ஐடென்டி பெல் லேப்லேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. வர்ஜின் அண்ட் ஸ்டாப்ஸ் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேயா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் சி லாங்குவேஜ், சிபிபி லாங்குவேஜ், இந்த சிபிபி லாங்குவேஜ்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இந்த சிபிபி லாங்குவேஜில் கிளாஸஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் பாலிமார்ஃபிசம் அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிபிபி லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து ஹைலி ப்ரொடெக்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் தென் இதில் வந்து ரிச் ஃபங்க்ஷன் லைப்ரரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தேவையான மெனி இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணலாம். தென்
இது வந்து சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடாத, அதை யூஸ் பண்ண முடியாத அந்த பல ஆப்ஷன்ஸு, அது அல்கோரிதம் இல்லைன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சிபிபி லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது திஸ் இஸ் த பவர்ஃபுல் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் லாங்குவேஜ். சி லாங்குவேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு கம்பைல் பண்ணிட்டு யாராவது செக் பண்ண, அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ண, ஜியூ அப்ளிகேஷன் வந்து இது அவைலபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் சிபிபி லாங்குவேஜ். தென் இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் செட்டு. ஸோ இந்த சிபிபி லாங்குவேஜில் நிறைய கேரக்டர் செட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் செட்டுனா என்னதுன்னா, ஆல்ஃபா நியூமரிக் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏ கேரக்டர் ரெப்ரசன்டர் எனி ஆல்ஃபபெட் நம்பர் ஆர் எனி அதர் சிம்பிள்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் த சிபிபி லாங்குவேஜ் இன் யூஸ்டு இன் த த்ரூ ஃபார் த கீபோர்ட். கீபோர்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஆல்ஃபா ஆல்ஃபபெட் ரெக்கார்டர் இல்லைன்னா ஆல்ஃபபெட் அந்த லெட்டர்ஸ் ஏ டு இசட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் நியூமரிக் அது 0 to 9. தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்னது, ஆம்பரசன் சிம்பல் அண்ட் எக்ஸ்கிளமேஷன்ஸ் டபுள் கோட்ஸ் எக்ஸ் லெஸர் தான் கிரேட்டர் தான் இதெல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம், எங்கள் சிபிபி லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் செட். அதான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ஃபபெட்ஸ் 8 to 9 அண்ட் தென் நியூமரிக் 0 to 9 அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் தென் ஒயிட் ஸ்பேஸ். ஒயிட் ஸ்பேஸ்னால் பிளாங்க் ஸ்பேஸு. ஓகேயா, இது வந்து பிளாங்க் ஸ்பேஸ், இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சிபிபி லாங்குவேஜ் அண்ட் தென் அதர் கேரக்டர்ஸும் இதில் யூஸ் பண்ணலாம். தென் லெக்சிகல் யூனிட்ஸ், திஸ் இஸ் த டோக்கன். டோக்கன் ஃபார் த 2 mark இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டோக்கன் இஸ் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எம் ப்ரோக்ராம் நோன் அஸ் டோக்கன். டோக்கன்னா ஸ்மால் ப்ரோக்ராம், ஸ்மால் இண்டிவிஜுவல் யூனிட் தான் என்னது டோக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் அவைல் ஃபார் த சிபிபி லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ் அண்ட் தென் லிட்ரல்ஸ் அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ் ஐடென்டிஃபயர் அண்ட் தென் பஞ்சுவேட்டர்ஸ். ஓகேயா, சிபிபி ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம அந்த சிபிபி ப்ரோக்ராம் எழுதும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் அண்ட் தென் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் மெனி அதர் சிம்பிள்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கோம். ஓகேயா, இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு நார்மலாக தெரியும், ப்ளஸ் மைனஸ் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் தென் இன்னும் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஓகேயா, தென் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அண்ட் தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இதெல்லாமே என்னது இந்த ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வரும். அண்ட் தென் ஐடென்டிஃபையர், ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னதுன்னா நம்ம ஏதாவது ஒரு நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கு தான் இந்த ஐடென்டிஃபையர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இப்போ ஃபைவ்னு சொல்ல ஒரு நம்பரை நம்ம ஒரு வேரியபிள் ஒரு நேம் கொண்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஏ என்ன என்னது, அந்த ஐடென்டிஃபையர். ஓகேயா, இது திஸ் இஸ் த டோக்கன்ஸ் அண்ட் தென் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் சிபிபி ப்ரோக்ராமில் சோ மெனி கீவேர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், கிளாஸ் இண்டிஜர் கேர் அண்ட் தென் பிரிண்ட் இன் சி அவுட் சி இன் இதெல்லாமே என்னது தான் கீவேர்ட்ஸ், அதாவது அவங்களே ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ஐடென்டிஃபைஸ் லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸும் சேம் அஸ் த என்னது இந்த டோக்கன்ஸ் தான். ஸோ இந்த 5 parts என்னது டோக்கன்ஸ். ஸோ இந்த டோக்கன்ஸ்னால் என்னது, ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் யர் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் என்னது டோக்கன்ஸ். தென் கீவேர்ட்ஸ், இந்த டோக்கன்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ் words which conveys specific meaning to the C++ compiler. ஆல்ரெடி அவங்களே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க அந்த கான்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ கிளாஸ் டூ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஸோ மெனி ரிசர்வ் கீவேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சிபிபி ப்ரோக்ராமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸர் டிஃபைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ கிளாஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி தெரியாமல் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளாடி இன்னும் கிளாஸ்ன்னு எழுதுனீங்கன்னா உங்கள் கோடிங் வந்து என்ன ஆகும்னா கம்பைல் பண்ணும்போது எரர் காமிக்கும். ஸோ இந்த கிளாஸ்ன்னு சொல்ல வேர்டு என்னது ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க கீவேர்டு என்ன பண்ண முடியாது, சிபிபி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம யூஸர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கோடிங்கில் யூஸ் பண்ணலாம். தென் ஐடென்டிஃபேஸ் கண்டெய்னிங் ஏ டபுள் அண்டர் ஸ்கோர் ஆர் ரிசீவ்டு ரிசர்வ்டு ஃபார் யூஸ் பை C++.
ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஃபயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் என்னென்னா, அந்த ஐடென்டிஃபயர்ஸ் வந்து ஆன் டபுள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஐடென்டிஃபயர்ஸ் ஐடென்டிஃபைஸ் ஆர் த யூசர் டிஃபைன் நேம்ஸ் கிவன் டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிபிபி ப்ரோக்ராம் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸ் எக்ஸெட்ரா. அதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நேம் தான் என்னது, ஐடென்டிஃபயர்ஸ். தென் த ரூல்ஸ், இந்த ஐடென்டிஃபை எப்படி நம்ம டிக்ளரேஷன் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி ஆல்ஃபபெட் ஆர் அண்டர் ஸ்கோர். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த நேம் இல்லைனா சச்சி எனி அதர் ஆப்ஷன்ஸ் கேன் பி கிரியேட் ஃபார் த ஆல்ஃபபெட்டிக் நம்பர் நேம்ஸ் அண்ட் தென் ஸ்டார்டிங் ஃபார் த அண்டர் ஸ்கோர். தென் ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ் டிஜிட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர் பெர்மிட்டட். நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் யூஸ்டு ஃபார் த CPP identifier, but alphabet யூஸ் பண்ணலாம், digits யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து CPP லாங்குவேஜ் இஸ் த கே சென்சிட்டிவ். கே சென்சிட்டிவ்னா என்னது, லோவர் கேஸ் எழுத. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் சி பதிலாக நீங்கள் சுமால் லெட்டர் சி எழுதுனீங்கன்னா அது வந்து என்னதுன்னா எரர் காமிக்கும். நம்ம புக்கில் இல்லைன்னா நம்ம அந்த ரிசர்வ் பண்ண அந்த கேரக்டர்ஸ் இல்லைன்னா இந்த நேம்ஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி கேஸ் வந்து லோவர் கேஸாக இருந்தால் லோவர் கேஸாக தான் எழுதணும், அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸாக தான் எழுதணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா என்ன ஆகும்னா எரர் காமிக்கும். ஓகே, ஸோ இந்த CPP ப்ரோக்ராம் வந்து என்னதுன்னா கே சென்சிட்டிவ். சேம் அஸ் த பைத்தான் லாங்குவேஜும், நமக்கு நெக்ஸ்ட் இயர் வர பைத்தான் லாங்குவேஜும் கே சென்சிட்டிவ். சேம் அஸ் த HTML உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வெப் டிசைனிங் ப்ரோக்ராம் HTML வந்து நாட் கே சென்சிட்டிவ். நீங்கள் அது வந்து அந்த HTML ப்ரோக்ராமிங் எழுதும்போது நீங்கள் லோவர் கேஸாகவும் எழுதலாம் அப்பர் கேஸாகவும் எழுதலாம், நோ ப்ராப்ளம், யாரும் காமிக்காது. பட் இந்த CPP பைத்தான் லாங்குவேஜ் எழுதும்போது கே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல கேபிட்டல் எந்த இடத்துல லோவர் கேஸ் எழுதணுமோ அந்த சச்சி பிளேஸில் தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி செமிகாலன் ஸ்பேஸ் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், போடணும். இல்லைன்னா அந்த இடத்துல அந்த பிளேஸில் அந்த லைனில் நமக்கு என்ன செய்யும், எரர் காமிக்கும். தென் ஐடென்டிஃபேஸ் ஒரு 2 or 3 ஐடென்டிஃபேஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் நெக்ஸ்ட் நேம், அனதர் நேம் இஸ் த கான்ஸ்டன்ஸ். தெர் ஆர் சோ மெனி கான்ஸ்டன்ட் அவைலபிள் ஃபார் த CPP ப்ரோக்ராம், நியூமரிக் அண்ட் தென் பூலியன் தென் கேரக்டர் அண்ட் தென் ஸ்ட்ரிங். இப்போ ஃபாஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நியூமரிக். தெர் ஆர் நியூமரிக்னா என்னது, 0 to 9 வர அந்த நம்பர்ஸ் தான் நியூமரிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் ஆர் 2 types, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அண்ட் ரியல் கான்ஸ்டன்ட். அப்போ இன்டீஜர் கான்ஸ்டன்ட்னா எப்படி இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் 0 to 9 ஃபார் த ஹோல் நம்பர்ஸ் தான் நியூமரிக் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ். சேம் அஸ் த ரியல் கான்ஸ்டன்ட் தேர் ஆர் மெனி ஆப்ஷன், தேர் ஆர் 2 types இன் ரியல் ரியல் கான்செப்ட் இஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட்டிங்னா என்னது, டெசிமல் பாயிண்ட்ஸ் 5.6, 25.78. ஸோ திஸ் இஸ் த ரியல் கான்ஸ்டன்ட். ஓகே, தென் பூலியன் கான்ஸ்டன்ட். பூலியன் கான்ஸ்டன்ட் ஃபார் டிஸ்பிளே ஃபார் த அவுட்புட் இன் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சச்சி கண்டிஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இல்லைனா அந்த கண்டிஷன் சப்போஸ் ராங்காக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் காமிக்கும். அப்போ ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வரதான் என்னது, பூலியன் கான்ஸ்டன்ஸ். அண்ட் தென் கேரக்டர்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்னதுன்னா, ஆல்ஃபபெட்டிக்காக அந்த நேம்ஸ் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது, கேரக்டர் கான்ஸ்டன்ஸ். அண்ட் தென் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைன்னா சென்டென்ஸ் எல்லாமே கொடுக்கதான் என்னது, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ஸ். அப்போ அதை 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே, நியூமரிக் கான்ஸ்டன்ட் தேர் ஆர் 2 types, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அண்ட் ரியல் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஹோல் நம்பர்ஸ் வித் ஆ ஃப்ராக்ஷன்ஸ், எனி ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் இல்லாமல் வர நியூமரிக் கான்ஸ்டன்ட் தான் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். தேர் ஆர் 3 types, ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல். ஆல்ரெடி நம்ம செகண்ட் சாப்டரில் நம்பர் சிஸ்டத்தில் பார்த்துருக்கோம். ஓகேயா, ஹெக்ஸா டெசிமல்னா என்னது, வாட் இஸ் மீன் பை ஹெக்ஸா டெசிமல், அதே மாதிரி ஆக்டல், அதே மாதிரி டெசிமல். ஸோ திஸ் இஸ் த எனது இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இதுதான் என்னது இன்டீஜர் கான்ஸ்டன்ட். எனி டெசிமல் கான்ஸ்டன்ட்னா என்னது, எனி சீக்வன்ஸ் ஆஃப் 1 or 2 digits, மோர் டிஜிட்ஸ் 0 to 9. The same as the octal is 0 to 7, hexadecimal 0 to 9 and then A to F. So this is the integer constants. Another constant is real constant or floating point. A real or floating constants in a numeric constant can be a fractional numbers. Okay, common. Fractional na decimal point it can mean. Nama enna, for example, bookle enna kuduthirukanga 5.864. This is the real floating constant, real constant. Then boolean literals, this is a
represent further one value, true or false, 0 or 1. Character constant, any validity, single character enclosed within a single quotes. But character constant represent எப்படி பண்ணுவாங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் சிங்கிள் கேரக்டர் ஏ ஆர் இசட் இல்லைனா ஜி. அப்போ சிங்கிள் லெட்டராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் கான்ஸ்டன்ட். தென் எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். சி ப்ளஸ் ப்ளஸ் அலவ் சர்டன் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ். இப்போ ஒரு ஸோ மெனி கேரக்டர்ஸ் அவைலபிள் ஃபார் த எஸ்கே சீக்வன்ஸ் பேக் ஸ்பேஸ் அண்ட் தென் ஃபார்ம் ஃபீட் அண்ட் தென் கேரேஜ் ரிட்டர்ன் ஹாரிசான்டல் டேப் வெர்டிக்கல் டேப் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிபிபி லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் என்க்ளோஸ்ட் வித்தின் த டபுள் கோட்ஸ். இப்போ சிங்கிள் கோட்ஸ்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ மெனி அதர் சென்டென்ஸ் மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது வேர்டு டூ ஆர் த்ரீ லெட்டர்ஸில் வர்றது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் டபுள் கோட்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் கோட்ஸ் இஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட் தென் டபுள் கோட்ஸ் இஸ் த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே தென் இந்த திஸ் இஸ் த வேலிட் ஃபார் த கேரக்டர்ஸ் அண்ட் தென் இன்க்ளூட் லாஸ்ட் கேரக்டர் ஜீரோ எனி அதர் வேல்யூ டிக்ளரேஷன் ஃபார் த சிபிபி லாங்குவேஜ். தென் ஆப்ரேட்டர்ஸ் நார்மலாக என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோன்னா ப்ளஸ் மைனஸ் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன். ஸோ த சிம்பல் விச் ஆர் யூஸ்டு டு டூ சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் கால்ட் ஆப்ரேட்டர்ஸ். த டேட்டா ஐட்டம் ஆர் வேல்யூ தட் ஆப்ரேட்டர் ஆக்ட் அப்பான் த அப்பான் ஆர் கால் ஆப்ரண்ட்ஸ். அப்போ ஒரு கால்குலேஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஆப்ரண்ட்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்னால் அந்த சிம்பல் என்ன சிம்பல் டூ வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ப்ளஸ் சிம்பல் போடுவோம். ஓகேயா ஸோ இந்த ப்ளஸ் சிம்பல் இஸ் த ஆப்ரேட்டர் தென் இந்த டூ வேல்யூஸ் இஸ் த ஆப்ரண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன இங்கே அவைலபிளாக இருக்கும் சிபிபி லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். தேர் ஆர் த்ரீ ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிள் ஃபார் த சிபிபி லாங்குவேஜ் யூனரி. தெர் இஸ் த ஒன் ஆப்ரேட்டர் ஒன்லி ஒன் ஆப்ரண்ட் அண்ட் தென் பைனரி ஆப்ரேட்டர் தேர் ஆர் டூ ரிக்வர் டூ ஆப்ரண்ட்ஸ் அண்ட் தென் டர்னரி ஆப்ரேட்டர் ரிக்வர் த்ரீ ஆப்ரண்ட்ஸ். ஓகே தென் நெக்ஸ்ட் ஒரு மெயின் கான்செப்ட் இஸ் த சிபிபி ஆப்ரேட்டர்ஸ். தென் த சிபிபி ஆப்ரேட்டர்ஸ் கிளாஸிஃபைட் த செவன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேயா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் இந்த ஆப்ரேட்டர் சிபிபி ஆப்ரேட்டர்ஸில் நம்ம எதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ரிலேஷன் அரித்மெட்டிக் பேசிக்காக என்னது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகே தென் சேம் அஸ் த ரிலேஷனல் லெஸ் தான் கிரேட்டர் தான் இதெல்லாமே என்னது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட் தென் பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் இதே சேம் அஸ் த தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கேன் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் தென் அஸ் ஈக்குவல் டு இது திஸ் இஸ் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். தென் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தென் அதர் ஆப்ரேட்டர்ஸ் இந்த செவன் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணோன்னா சிபிபி ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் த ஃபைவ் மார்க் கொஸ்டின். இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸையும் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.